ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சம்மந்தமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் தனித்தனியாக, அதை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ சேர்த்து வந்து போடுறோம். யூரின் மோஷன் போகும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப அழுகிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வீட்லையே அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ டாபிக் உள்ள போகலாம். அதாவது நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா, இப்போ வெயில் காலத்தில் யூரின் போகும்போது வந்து ரொம்ப அழுகுறாங்க, அழுதுகிட்டே தான் போகிறாங்க. அதுவும் நல்லா போகிறதில்ல, ஒரு ரெண்டு சொட்டு அந்த மாதிரி தான் போகிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பித்தம், அதாவது ஹீட் அதிகமானால் தான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க யூரின் போகும்போது எரிச்சலாக போகும். இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூரின் போகிற இடம் அரிக்கும், யூரின் போகும்போது வந்து அழுவாங்க, எரிச்சல் இருக்கும். ஒன்று ரெண்டு சொட்டு தான் வந்து யூரின் போவாங்க, நல்லா ஃப்ளோவாக வந்து போக மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து வாட்டர் இன்டேக். நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோனாலும் குழந்தைங்க எவ்வளோ வாட்டர் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்றத நோட் பண்ணணும். அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிக்க வைக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், வாரத்தில் ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தலைக்கு ஊற்றி ஆகணும். நல்லெண்ணெய் வச்சோ இல்லை தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் வச்சு வந்து தலைக்கு ஊற்றலாம். ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தலைக்கு கண்டிப்பாக வந்து குளிக்க வைக்கணும் ஸ்கூல் போனாலும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ஆகாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களோட ரெகுலர் ஃபுட் பேசிஸில் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லை ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கொடுக்கறது ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹீட் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதுளை ஜூஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா விட்டமின் சி உள்ள சாத்துக்குடி இல்லைனா வந்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகாது, யூரின் போகும்போது வந்து அழுக மாட்டாங்க. சின்ன குழந்த, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் குழந்த தான் வந்து அழுகுது யூரின் போகும்போது. அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி தலைக்கு ஊற்றுறதே கிடையாது, சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலைக்கு ஊற்றுறது கிடையாது. வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் வந்து தலைக்கு ஊற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes பிஃபோர் வந்து தொப்புள்லேருந்து யூரின் பேசேஜ் வரைக்கும் வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெது வெதுன்னு தண்ணியில் குளிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஹீட் ஆகிறது வந்து குழந்தைங்களுக்கு குறையும், யூரின் போகும்போது வந்து அழுக மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, ஃபீடிங் மதர், குழந்தைங்க வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம அம்மாவோட பாடி ஹீட்டும் வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் நம்மளும் நம்மளோட பாடி ஹீட்டை வந்து நார்மலாக பார்த்துக்கணும். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக தலை குளிக்கணும். நம்மளோட வாட்டர் இன்டேக் வந்து நார்மலாக இருக்கணும். ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது வந்து குழந்தைங்க வந்து அழுக மாட்டாங்க. நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு என்ன விஷயம், குழந்தைங்க வந்து மோஷன் போகும்போது அழுகுறாங்க. மோஷன் போகும்போது அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 to 1 இயர்க்குள்ளே இருக்க பேபி வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 times வந்து மோஷன் போகிறது வந்து நார்மலான விஷயம். தாய்ப்பால் குடிக்கும்போது அப்படி போனால் தான் அது வந்து கரெக்டான ஒரு விஷயம், அதுக்காக நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அப்படி வந்து போல 2 நாளுக்கு ஒருக்கா 1 week ஒருக்கா தான் போகுதுன்னெலாம் சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கட்டியாக இறுகிக்கும். அப்போ நம்ம அடுத்த நாள் போகும்போது குழந்தைங்க போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போது தான் வந்து குழந்தைங்க மோஷன் போகிறப்ப வந்து அழுவாங்க. அதனால் ரெகுலராக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கும்போது குழந்தைங்க வந்து மோஷன் போகும்போது அழுக மாட்டாங்க. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க மதர்னா நீங்கள் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா. நீங்கள் பப்பாயா எடுத்துக்கும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. கொஞ்சம் காயாக எடுத்துக்கும்போது நல்லா உங்களுக்கு பால் சுரக்கிறதும் வந்து தார்மலாகவே வந்து அதிகமாகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகணும். குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆனால் தான் மோஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அபோவ் 1 இயர் அந்த மாதிரி பருப்பு சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் பூண்டை சேர்த்துக்கணும், பெருங்காயம் சேர்த்துக்கணும், சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து வாயு தொல்லை, கேஸ் ப்ராப்ளமும் வராது, டைஜஷன் ப்ராப்ளமும் வந்து வராது. அதே மாதிரி அம்மாவோட உணவுலையும் வந்து பூண்டுன்ற விஷயம் அதிகமாக சேர்த்துக்கும் போது நீங்கள் பால் கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கும் வந்து வாயு தொல்லை வந்து தாக்காமல் இருக்கும், உங்களுக்கும் வந்து பால் சுரப்பு வந்து பூண்டு சேர்த்துக்கும் போது அதிகமாக இருக்கும்.
இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மோஷன் போகும்போது வந்து அழுக மாட்டாங்க. அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்கூல் போகிற குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், பிஸ்கட்ஸை அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பிஸ்கட் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். பிஸ்கட்ஸு, மைதா ஐட்டம்ஸ், எல்லா பிஸ்கட்ஸ்லையுமே வந்து மைதா தான் இருக்கிறதுனால மைதா அவாய்ட் பண்ணணும். பரோட்டா அந்த மாதிரி விஷயம் வந்து அவாய்ட் பண்ணணும். வேறு வழியே இல்லாமல் நீங்கள் பரோட்டா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அப்போ வந்து நீங்கள் வாட்டர் இன்டேக் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அம்மாவோட உணவில் வேறு என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கும் வந்து டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. குழந்தைங்களுக்கும் டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேப்லெட்டாக எடுத்துக்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூர்ணம் டேப்லெட் வந்து நைட்டு 2 tablets எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, அது குழந்தைங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால் பாடி ஹீட் ஆகாமல், அம்மாவும் சரி குழந்தைங்களும் சரி பாடி ஹீட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூரின் மோஷன் போகும்போது குழந்தைங்க வந்து அழுகாது. சின்ன குழந்தை அப்படின்னா குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயில் காலத்தில் பாத் டப்புன்னு சொல்கிற மாதிரி டப்பில் தண்ணி நிரப்பி அதில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சூடாகாது. வெயில் காலத்தில் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குளிக்க வச்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கிரேப் வாட்டர் கொடுக்குறாங்க, அது வந்து தேவையில்லை. தலை குளிக்க வச்சிட்டா வந்து சில நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக கிரேப் வாட்டர் வந்து கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. தேவைப்பட்டால் மட்டும் குழந்தைங்க ரொம்ப வயிற்று வலியால் அழுகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து கிரேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் குழந்தைக்கு தொடர்ந்து டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க நைட்டு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னஸ் போட்டுடணும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து டயப்பர் யூஸ் பண்ணும்போது கூட குழந்தைங்களுக்கு வந்து பாடி ஹீட் ஆகிறதோ இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டயப்பர் யூஸ் பண்ணோன்னா நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க குழந்தைங்க அப்படின்னாலும் நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடணும். அதனாலேயும் குழந்தைங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரைகள் வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம வந்து குழந்தைங்களோட உணவில் கீரை ஆட் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளமே வந்து இருக்காது. அது மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் நம்ம வந்து கீரைகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. என்ன கீரை சேர்த்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சேர்த்துக்கும் போது நமக்கு அயன் கண்டென்ட்டும் வந்து கிடைக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வந்து சரியாகும். குழந்தைங்களுக்கு பால் ஊறுறதுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். பாலோட்டும் தாய்மார்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சாப்பிடும்போது பால் வந்து அதிகமாக ஊறும். வல்லாரைக்கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா குழந்தைங்க உள்ளவனை வல்லாரைக்கீரை சேர்த்துக்கும் போது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து யூரின் மோஷன் போகும்போது வந்து அழுக மாட்டாங்க. இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட